श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तं तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयः। यत्र त्रिसर्गो मृषाद्धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशीलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्ल 9वां स्कन्धत्ल சவண மகர்ஷியருடைய விருத்தாந்தத்தை நாம பார்த்தோம். அதுலேயும் முக்கியமாக சுகன்யா, அந்த சுகன்யாவினுடைய மகாபதிவிரதையாக இருந்திருக்கிற சுகன்யினுடைய விருத்தாந்தத்தை நாம பார்த்தோம். ஏதி ஜீவந்தமானந்தம் நரம் வருஷ சதாதிபின்னு இதை வந்து சீதா பிராட்டியே சொல்கிறா. அசோகவனத்தில் இருக்குச்சு. இந்த பெண்களுக்கு, பெண்களாக இருந்தா என்ன புருஷாளாக இருந்தா என்ன, எல்லாருக்குமே பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னாக்கா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. அதுவும் இந்த காலங்களில் பார்த்தோம்னா 12 வயசில் கல்யாணம் பண்ணுற காலம் இல்லை. இப்போது 25 வயசில், 20 வயசில் கல்யாணம் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுற காலம். இந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த கல்யாணம் பண்ணிட்டாருனாக்கா அவளுடைய ஒரு எதிர்பார்ப்புகள் ரொம்ப நிறையவே இருந்துட்டுருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளில் எதனா ஒரு அம்சத்தில் குறைஞ்சா கூட அவளுக்கு அதை தாங்கிக்கிற சக்தி இல்லாத, பொறுமை இல்லாத சிரமப்படுவா. இந்த சிரமத்தில் என்ன வரும்னு கேட்டோம்னாக்கா அவளுடைய வாழ்க்கையே நரக்கமாக ஆக்கிக்கிறவா சில பேர். இந்த பொறுமை இல்லாததுனால கொஞ்சம் பொறுமையோடு இருந்துட்டாள்னாக்கா அந்த வாழ்க்கையில் எவ்வளவோ சுகத்தை அனுபவிக்கலாம். இதை தான் இந்த சுகன்யா விருத்தாந்தத்தில் மகர்ஷி நமக்கு தெரிவித்த. ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் சுகன்யா ரொம்ப ரொம்ப வயசானவராக இருக்கிற செவனரை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ரீதி, ஒரு ஸ்திதி வந்தால் கூட அவளுடைய எண்ணத்துக்கு ஏற்ப அவரே அஸ்வினி தேவதைகளால் அழகான புருஷனாகி அவருக்கு சந்தோஷத்தை, அவளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி எல்லாத்தையும், எல்லா விதமான சுகத்தையும் அனுபவிச்சா. இப்போ இங்கே முக்கியமாக தேவையானது என்னென்ன, பொறுமைதான்றதை பற்றி சொல்லி சொன்னார். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, அப்பா பசங்கள்லாம் இருக்கச்சு, அதாவது பெற்றோர்களாக இருந்துருக்கிறவ, இப்போ இந்த சாசனம் உயிரெல்லாம் எழுதி வைக்கணுமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான். இப்போ என்ன சாதாரணமாக சொல்லச்சு, என்ன பண்ணுவா, அப்பாவினுடைய சொத்து தாயக்கிரமம்னு சொல்லி சொல்கிறது, அது வந்து பசங்களுக்கு தான் வரப்போகுது. அதுக்காக பசங்களுக்கு வரத்துக்காக உயிர் எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சொன்னாலும் சொல்லாட்டாலும், எழுதி வச்சாலும் எழுதி வைக்காட்டாலும் இவாளுக்கு தான் வரப்போகுது. அந்த காலத்தில்
இப்ப நான் ஏன் அப்பா அவனுடைய சொத்துன்னு சொல்லி சொன்னேன்னாக்கா, சொத்து எல்லாமே எந்த புருஷர்களுக்கு அந்த சொத்து புருஷர்கள் பேர்ல இருந்ததுனாலும் கூட பாகம்னு வரைச்சே ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததுதான் அது. அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் சேர்ந்ததுதான் அந்த சொத்துக்கள் எல்லாமே. அதுல பெண்ணாக இருந்திருக்கிறவாளுக்கு நஸ்திரி சுவாதந்திரியம் அருகத்தின்னு சொல்லிருக்கு. பெண்ணா இருக்குவான் யாரையானோ சார்ந்துதான் இருக்க போறா. அப்படி சார்ந்து இருக்கிறதுன்னு வரைச்சு இப்ப கணவன் இருக்கிற வரைக்கும் கணவனை சார்ந்து இருக்க போறா. கணவன் போன பிற்பாடு மக்கள் மகனோ மகளோ யார் இருக்காளோ மகனை சார்ந்து இருக்க போறா, பிள்ளைகளை சார்ந்து இருக்க போறா. அதனால அவளுக்குன்னு தனியா பாகத்தை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அவனுடைய ஸ்திரீதனம்னு ஒண்ணு கொடுப்பா. அந்த ஸ்திரீதனம் பார்த்தோம்னாக்க பெண்கள் பேர்லயே இருந்துருக்கும். அதாவது ஸ்திரீதனம்ன்றது அந்த பெண்ணுக்காக அவ அம்மா வாசல கொடுக்கற தனம். அந்த தனத்துக்கு கூட பிள்ளைகள் தான் வாரிசா வரப்போறா அம்மாவனுடைய சொத்துக்கு. இது அப்பான்றது உபலட்சணம், அம்மா அப்பா இவாளுடைய சொத்து வந்து பிள்ளைகளுக்கு தான் வரப்போறது. இதுக்காக ஒரு உயிரெல்லாம் எழுதி வைக்கணுமா இது பங்கு போன்றதுக்கு, இதை பத்தி ஒரு பெரிய விசாரம். இது என்னது பாகவதம் கதை சொல்லணும் இது சொல்லிட்டு இருக்கோம், இந்த விருத்தாந்தத்துல சொல்லிட்டு இருக்கச்சே, இதை பத்தி லீகலை பத்தி என்னத்துக்கு, இந்த உயிரில் எழுதணுமா வேணாமா பங்கு பிரிக்கணுமா வேணாமான்றதை பத்தி என்னத்துக்கு இப்ப நேர் சொல்றேன்னாக்க, இன்னைக்கு பேச போற விஷயமே அதுதான். ஆகையில்தான் அதை பத்தி சொல்றேன் நானு. நாபாகோ நபகா பத்தியம் எந்தம் பிராகவிம் யவிஷ்டம் வியபஜந்தாயம் பிரம்மச்சாரிணபாகதம். மனோனுடைய புத்திரர்களுடைய விருத்தாந்தத்தை தான் இப்ப சொல்லிட்டு வரேன். இதுல மனு புத்திரல்ல நபகன்னு ஒத்த அவருடைய, அதாவது ரொம்ப ரொம்ப அவர் வந்து நாபாகர்னு அவருடைய அபத்தியனாக இருந்திருக்கவர் நாபாகர். நாபாகா நபகா பத்தியம் எதந்தம் பிராதர கவிம். இவர் என்ன பண்ணார்னாக்க குருகுலத்துல போய் வாசிச்சுட்டு இருந்தேனா. இவரோட கூட பிறந்தவாளும் ஒரு நாலஞ்சு பேர் இருந்திருக்கா. இவர் குருகுலத்துல போய் வாசிச்சிருந்தாக்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நில மேல அவர் வாசிச்சுட்டே இருக்கார். அவ இப்படி நிறைய வாசிச்சுட்டே இருக்கச்சே அப்பாவுக்கும் வயசாயிட்டு பங்கு பிரிக்கணும். இப்ப வந்து இவர் பரத்வாஜர் மாதிரி வாசிச்சுட்டு இருப்பாரோ என்னமோ, இவருக்கு சொத்து எல்லாம் ஆசை இல்லையோ என்னமோ அப்படின்னு இவாள்லாம் தீர்மானம் பண்ணிட்டா. பரத்வாஜோக திரிபிராய பிரம்மச்சரிய முவாசம். அந்த பரத்வாஜன்றவர் என்ன பண்ணிருந்தார், பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே அவர் இருந்தாராம். அதாவது அவர் அத்தியனம் பண்றது, அத்தியனம் பண்ணாக்க இப்ப பிரம்மச்சரிய ஆசிரமம்னா அத்தியனம் பண்றதுக்காக ஏற்பட்ட ஆசிரமம் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமம். ஒரு நூறு வயசு ஒருத்தனுக்கு புருஷாயுசுன்றது நூறு வயசு, நூறு வயசும் அத்தியனம் பண்ணிட்டே இருந்தாராம். எப்படி அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவன் வந்து அவர் விஷயத்துல சந்தோஷம் ஆயிடுத்து. மொத்த காலமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்திரன் வந்து கேக்குற அந்த பரத்வாஜன், பரத்வாஜே தியாமந்திரி பரத்வாஜா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப பரத்வாஜா நீ தபஸ் பண்ணிட்டு இருக்கிய அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிய என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிமேனேன குரு யாஜிதி பிரம்மச்சரியமே பெய்னேன சரே ஜமிதி ஹோவாச்ச. சரி எனக்கு இன்னொரு நூறு வயசு எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. நூறு வயசு கொடுத்தா நீ என்ன பண்ண போற, பிரம்மச்சரியமே பெய்னேன சரேயம். இது இந்த முந்நூறு வயசுலையும் நான் பிரம்மச்சரியம் அதாவது அத்தியனம் தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேறான். சரின்னுட்டு இன்னொரு நூறு வயசு கொடுத்தேறான். மூணாவது வாட்டி ரெண்டாவது, இது முதல்ல ஒரு நூறு வயசு சுவாபாவிகமா இருந்துட்டு அவ பண்ண அத்தியனம் பண்ணிருக்கிறதுல சந்தோஷப்பட்டு இந்திரன் இன்னொரு நூறு வயசு கொடுத்த. இந்த நூறு வயசும் அத்தியனம் பண்ணிட்டே இருந்து
மூணாவது அந்த இது முந்த 100 வயசு முடிஞ்ச உடனே இந்திரன் வர இப்ப என்ன பண்ணப் போறேன் அப்படினா இப்பவும் நான் அத்தியனம் தான் பண்ணப் போறேன் எனக்கு இன்னொரு 100 வயசு கூடுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவ இன்னொரு 100 வயசு கொடுத்துட்டேன் மூணாவது முறை இந்திரன் வர அப்ப இப்ப என்ன பண்ணப் போறேன்னா எனக்கு மறுபடியும் பிரம்மச்சரியமே பண்ணணும் அப்படினா भरद्वाजे त्यामंत्र्या वेदा वा एते अनंता वै वेदा आहा भरद्वाज नेनमो नूर नूर वर्षमा कुड़ताक वेदं मोत्तत्तैयुम् अध्ययनं पण्णिडलाम् नी नेनचिट्टिरुक्क अवर् एन्ना सोल्रन्ना वेदा वा एते तगुं हत्रीं गिरिरूपान अविज्ञातानि वदर्शजाञ्चकारम् दुबर् इदु मूणु वेदमु मूणु मलै இந்த மூணு மலையில நீ வாசித்தது இந்த நூறு நூறு வருஷமா நீ அத்தியனம் பண்ணது என்னன்னா தேடா கும்ஹை கை கஸ்மான் முட்டினாததே இந்த மலையில ஒவ்வொன்றுல இருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து ஒரு பிடி எடுத்து இவ்வளவுதான் நீ அத்தியனம் பண்ணிருக்க இவ்வளவுதான் நீ அத்தியனம் பண்ணிருக்க இவ்வளவுதான் நீ அத்தியனம் பண்ணிருக்க நூறு வருஷம் கொடுத்து என்ன இந்திரன் காண்பிக்கிற அததான் சொல்லுவோம் நாம கற்றது கைமண் அளவு கல்லாதது மலை அளவுன்னு தமிழ்ல சொல்லி சொல்றது இப்போ அந்த மாதிரி சில மகர்ஷிகள்லாம் அத்தியனமே பண்ணிட்டு தன்னுடைய காலத்தை யாபனம் பண்றது கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆசைப்படாமல் இருந்துட்டு இருக்கிறது நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு பேரு இப்ப பிரம்மச்சாரியால பிரம்மச்சாரியா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா இந்த காலத்திலையும் அதுல நைஷ்டிக பிரம்மச்சாரின்றது கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே இச்சை இல்லாமல் அத்தியனம் பண்ணிட்டு நாம வேதாந்த சாஸ்திரங்களை வாசிட்டு நம்மளுடைய காலத்தை கழிக்கணும்னு நினைக்கிறது பொண்ணு கிடைக்காத பிரம்மச்சாரியா இருக்கிறவள்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரியா சொல்ல மாட்டா அவ பொண்ணு கிடைச்சா அவ கல்யாணம் பண்ணிக்க போறா இவ்வளவுதான் இதுல இது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இப்ப இவர் என்ன பண்ணிட்டு நாபாங்க எங்கயோ குருகுலத்துக்கு போனேன் எல்லாரும் பத்து வருஷம் அத்தியனம் பண்ணுவானாக்கா இவர் இருபது வருஷம் ஆனாலும் அவர் மேல மேல சாஸ்திரம் வாசிட்டு அத்தியனம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டே வரவே இல்லை இப்படி வரவே இல்லாத வராததுனால அவெல்லாம் என்ன நினைச்சுட்டாருனாக்க இவர் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு சரி இவர் நைட்டிக பிரம்மச்சாரியா இருந்துட போற போல் இருக்கு இப்ப இவளுக்கு அப்பாக்கா வயசாகி போச்சு சொத்துல பங்கு போகணும் இவருக்கு பங்கு இவர் பங்கையும் சேர்த்து அவளே பிரிச்சு போயிட்டா இவருக்குன்னு ஒரு பங்கே வைக்கவே இல்லையா இதுதான் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம் மனோஸ்போத்ரேபியோ தாயம் வியபஜதே சனாபானே திஷ்டம் சனாபானே திஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜதே மனு புத்திரேபியா தாயம் வியபஜதே இவளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தாயம்ன்றது அப்பாவினுடைய சொத்தை பிள்ளைக்கு பங்கு போட்டு கொடுத்தாராம் மனோபுத்ரேபியோ தாயம் வியபஜதி சனாபானே திஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜதி புத்ரேபியான்னு சொல்லியிருக்கிறதுனால மூணு பேருக்கு மேல மூணு பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ ஏதோ ஒருத்தர் இருந்துட்டு இருக்கா பகுவச்சனத்துல இருந்துட்டு இருக்கு இந்த நாபர் அதாவது நாபாகர்ன்றவர் நேதிஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம்னு அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக அவர் இருந்துட்டு இருக்கேன்னு நினைச்சுண்டு அவருக்கு பாகமே கொடுக்கவே இல்லையா நேதிஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜது அவருக்குன்னு ஒரு பாகம் வைக்கல ஆகச்சது இவா எல்லாரும் தான் தான் பங்கு போட்டுட்டா பங்கு போட்டுட்ட பிற்பாடு வேதம்லாம் அந்த கதையை என்னமா சொல்றது பாருங்க அப்படியே நேரம் பேசுற மாதிரி அப்படியே சொல்றான் அவன் வந்தான் இப்ப இந்த நாபாக வந்திருக்க வந்ததோட மாத்திரம் இல்ல அதோட கேட்கவும் கேக்குற சோ ஓ பிரவீத்து அவ கேக்குற கதாமா நிரபாகிதி ஏன் எனக்கு பங்கு வைக்கல அப்படின்னு அவன் கேக்குறான் இப்ப பங்கு போடுச்சா எல்லாருக்கும் சமமா தானே பங்கு போட்டிருக்கணும் பங்கு போடல இப்ப இவனுக்கு வேற இவருக்கு வேற பங்கு போடாது வேற போயிட்டு தான் ஒன்னும் இது இல்ல நைஷ்டிக பிரம்மச்சாரி இல்ல எனக்கும் சொத்தெல்லாம் வேணும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு நான் சொத்தோடு கூட இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் இப்படி இருந்துட்டு இருக்கச்சு
என்ன விட்டது தப்போ இல்லையோ என்ன பண்றது இப்ப என்ன பண்ண முடியும் பங்கெல்லாம் போட்டாய் போச்சு அவளுக்கு பிரிச்சு கொடுத்தாய் போச்சு கொடுத்ததுல இருந்து பிடுங்கி கொடுக்க முடியுமா பிடுங்கி கொடுக்க முடியாது என்ன பண்றதுன்னா நாபாகோ நபகா பத்யம் எந்தம் பிராதரா கவிம் அவர் ரொம்ப ரொம்ப வித்வான் நிறைய வாசிச்சவரவ அப்படி இருந்திருந்து யவிஷ்டம் வியபஜந்தாயம் பிரம்மச்சாரிணமாகதம் அவ பிரம்மச்சாரியா இருக்கிறதுன்றதுனால அவருக்கு பங்கு போடாத மீதி பேர்லாம் பிரிச்சும் போயிட்டார் இவர் வரே பிராதரோ பங்க கிம் மஹ்யம் பஜாம பஜாம ஏன்பா நீங்களெல்லாம் பங்கு போட்டுட்டுங்களே எனக்கு என்ன பங்கு வச்சிருக்க என்ன அவ கேக்குறே கிம் மஹ்யம் என் பொருட்டு என்ன இருக்கு அப்படின்னா எல்லாம் தல்லா தல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாக்குறாளாம் என்னடா இது இப்படி ஒரு காரியம் ஆயிடுத்து இவனுக்கும் நாம பங்கு போட்டு கொடுத்துருக்கணுமே இவனுக்கு கொடுக்காது போயிட்டோமே இவனுக்கு என்ன பண்றது இப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் இப்படி இப்படி மூஞ்ச பார்த்துட்டு இருக்கானா பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இதோ அப்பா இருக்கிற அவரை நாங்க இன்னொரு பங்கு போட்டுக்கல அந்த அப்பா உன் பங்குடா நமக்கு அப்படின்ட்டான் சொத்தெல்லாம் என் பங்கு அப்பா இந்த கழவரா இருக்கிற அப்பா உன் பங்கு அப்படின்ட்டாலும் இது என்ன நியாயம் பாருங்க அவ சொல்லிட்டாலாம் மஹ்யம் பஜமன்னா உனக்கு இருக்கு உனக்கும் ஒரு விஷயம் இருக்கு பிதரம் தவ அப்படின்னு சொல்லிட்டாரு உன் பங்குக்கு அப்பா இருந்துட்டு இருக்கே அவரை கொடுத்து விடுறேன் நானு அப்படின்னா உடனே அவளும் சரி இவர் பாவம் என்ன நினைச்சுட்டு அப்பா இருந்தாக்கா ஏதோ பெருசா இப்ப சில பேர்லாம் அப்பா உன் பங்குன்னு சொன்னாக்க அப்பாவுக்கு அந்த பென்ஷன் எல்லாம் வரும்னாக்க அந்த பென்ஷன் எல்லாம் தனக்கு வந்துட போறது அப்பா சொத்து பிள்ளைக்கு வர போறது இதுக்கப்புறம் காலத்துல வரக்கூடிய காலத்துல அப்பாவுக்கு வரக்கூடிய பென்ஷன் எல்லாம் தனக்கு வந்து தத்ரீத்தமான தனக்கு ஏதோ ஒரு லாபம் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கலாம் இல்லையோன்னா அந்த மாதிரி இல்லை அப்பாண்ட போய் சொல்ற அப்பா நீர் தான் என் பங்குன்னு சொல்லிட்டா அப்படின்னா ஏண்டா என்ன போய் பங்கு பிரிச்சு போட்டு உன் பங்குன்னு கொடுத்துட்டாக்க நான் என்ன உனக்கு போக சாசனமா ஆகணும்னா என்னால என்ன லாபம் வரப்போறது இப்ப எனக்கு வயதான காலத்துல சிசுரூஷம் பண்ண வேண்டிதான் இருந்துட்டு இருக்கோம் இது பசங்களை கூட ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுக்கு கூட எனக்கு சக்தி இருக்காது என்ன பங்கு போட்டு என்ன பண்ண போற உனக்கு ஒரு லாபமும் இல்லையே அவ அப்பாதான் உன் பங்குன்னு சொல்லி உன்னை ஏமாத்திப்பட்டா அப்படின்னு அவர் சொல்லி சொல்றதுனா அப்பா சொல்ற இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னா பிராதரோ பங்க கிம் மஹ்யம் பஜாம பிதரம் தவா துவாம் மமாரிய தாத்தம் தாத்தா ததா பங்கு மா புத்திரக ததா திருதா இமே சரிப்போ இப்ப இனிமேல் நானும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பசங்கள்கிட்ட போய் மீதி பேருட மாத்திரம் எல்லாருக்கும் அப்பாக்கள்லாம் வயசாகி போச்சுனாக்கா பிள்ளைகள்ட பயம் வந்துடும் அது நல்லதா இருந்தாலும் நியாயமா இருந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ண வந்துருவா ஏண்டா இப்படி பண்ணேன்னு கேட்க முடியல அவரால் அதே சமயத்துல இந்த குழந்தை நடத்துல ஒரு பிரீத்தி இவனை ஏமாத்திட்டான்னு அந்த அம்சத்துல அவருக்கும் மனசுக்கு ஒரு வருத்தம் ஆகையால அவர் என்ன சொல்றாருன்னா அவர் சொல்ற சுபர் உனக்கு ஒரு வழி பண்ற நீ ஒண்ணுமே இல்லாதவனா போயிட்ட பாவம் உன்னை சேர்ந்த பாத்தாக்கள்லாம் உன்னை ஏமாத்திட்டா ஏதோ அப்பா தான் உன் பங்குன்னு சொல்றதுனால நான் உனக்கு ஒரு விசேஷமான ஒரு மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன் நானே இமே அங்கிரசா சத்திர மாசத்தே இந்த அங்கிரசுக்கள்லாம் மகர்ஷிகள் இவெல்லாம் பெரிய யாகம் பண்றான் சத்திர யாகம்னு ஒரு யாகம் அந்த சத்திர யாகம் பண்ண போறேன் அந்த சத்திர யாகம் பண்ணச்சே சுமே ஷட்டம் ஷட்டம் உபயத்யாகா கவே முஹ்யந்தி கர்மணி இந்த சத்ரயாகத்துல ஆறு ஆறு நாள் பண்ணும் அதுல பிருஷ்டம்னு ஒண்ணு அபிப்ளவம்னு ஒண்ணு இந்த யாகம் பண்ணச்சே ஆறு ஆறு நாள் பண்ணி முடிக்கணும்
அந்த முடிக்கச்சே எப்படி எந்த சூக்தத்தை சொல்லி உபஸ்தானம் பண்ணி முடிக்கிறதுன்னு தெரியாத அவ அல்லாடுவா. இந்த ரெண்டு சத்திரத்திலையும் பண்ண செய்யும், ரெண்டு யாகத்திலையும் வரச்சு அங்கிரசுகள் ரொம்ப மேதாவிகள் தான். அவள் தான் எல்லாருக்கும் யாகெல்லாம் பண்ணி வைக்கிறவன், எல்லாம் வாஸ்தவம்தான். இருந்தா கூட எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாத அல்லாடுவா. நாமளே வைதிக கர்மா ஸ்மார்த்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணமானா கூட இதுல வந்து பிராயஷ்டித்தகத்தை எப்ப பண்றது, இதெல்லாம் வந்து சகஸ்ராவ பாக ஹோமம் உண்டா கிடையாத, எது பண்ணணும், எது என்ன பண்ணணும், எது பின்னாடி பண்ணணும் அப்படின்னு தெரியாத நிறைய பேர் முழிச்சுட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி அங்கிரசுக்கெல்லாம் முழிப்பா. அப்போ நான் ஒரு சூக்தம் வைஷதேவ சூக்தம்ன்ற இந்த சூக்தத்தை சொல்றேன், நான் உனக்கு சொல்லித்தரேன், இதை கொண்டு போய் அவளுக்கு சொல்லு. அவ சொன்னாள்னாக்க அப்போ உனக்கு பலன் ஏற்படும்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இங்க சொல்ற அங்கிரத இமே சத்ர மாச தே தே சுவர்க்கம் லோகன் அப்ராஜானன் ந பிரஜானந்தி தேப்ய இதம் பிராமணம் ப்ரூஹி. ந பிரஜானந்தி, அவ அறிகிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவ எதை அறிகிறார்கள், எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாத அவ அவஸ்தப்படுவா. தேப்ய இதம் பிராமணம் ப்ரூஹி, அவளுக்கு இந்த விஷயத்த நீ போய் சொல்லு. தே சுவர்க்கம் லோகஞ்சந்த, அப்பா அவ சுவர்க்கத்தை சொர்க்கலோகத்துக்கு போயிடுவா. யாகம் முடிஞ்சு போயிடும், யாகம் முடிஞ்சதுன்னா சொர்க்கலோகத்துக்கு போயிடுவா. ஏஷாம் பசவஸ்தாகஸ்தே தாஸ்யந்தீதி. இப்போ இந்த யாகத்துல மீதியா இருக்கிற பசுக்களோ மீதியா இருக்கிறது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு போயிடுவா, அப்போ உனக்கு சொத்து வந்துடும். ஆகையால இந்த சூக்தத்தை சொல்லி நீ போ, வைஷதேவ சூக்தம்னு பேரு அதை சொல்ல போனார். வைஸ்வதேவே மகாத்மனஹ தேஸ்வர்யந்தோ தனம் சத்ர பரிசேஷிதமாத்மனஹ. யாகத்துல செலவு பண்ணது போக மீதி என்ன தனம் இருக்கோ அந்த தனம் மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். சொர்க்கத்துக்கு போறவன் இங்க இருக்கிற தனத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போற, உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அதை வாங்கிட்டு நீ சௌக்கியமா இருந்தன்றி. தாஸ்யந்தி தே ததான் கச்சான் ததா கிருதவான்யதா. இந்த நாதாங்கிரம் அங்கிரசுக்கெல்லாம் சத்திரம் பண்ற, சத்திரம் பண்ற இடத்துக்கு போன இவ சொன்ன மாதிரியே இவ வந்து ஆறாவது நாள் எப்படி யாகத்தை முடிக்கிறதுன்னு தெரியாத மூச்சிருந்த. அப்ப போறவ சுவர்க்கம் லோகையந்தோ ஏஷாம் பசவஸ்தாகஸ்தே தாஸ்யந்தீதி தேபியோ பிரவீத். இப்ப இவ்வாளும் போய் இந்த நாபாகரம் போய் அங்கிரசண்ட அவ அப்பா எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த விஷயத்த சொன்ன. சுவர்க்கம் லோகஞ்சந்த, இப்ப யாகம் முடிஞ்சு போச்சு, சொர்க்கலோகத்துக்கு எல்லாரும் கிளம்பி போறானா. ஏஷாம் பசவஸ்தம் பசவ சந்தானஸ்மாததுஹும். மீதியா இருக்கிறது என்னென்ன இருக்கோ அந்த தனம் மொத்தத்தையும், அப்பெல்லாம் பசுக்கள் தான் தனம், அந்த பசுக்கள் மொத்தத்தையும் அஸ்மா அதது இவனுக்கு கொடுத்துட்டா, நாபாக்களுக்கு கொடுத்துட்டா. தம் பசுபிச்சரந்தம் யஜ்ஞவாஸ்தௌ ருத்ர ஆகச்சது. இப்போ அந்த பசுக்கள் எல்லாம் ஓட்டிண்டு அந்த மீதியா இருக்கிற தனம் மொத்தத்தையும் எடுத்துண்டு அங்கேருந்து கிளம்புறான் நாபாக்கன், அந்த யாகபூமியிலேருந்து கிளம்புறான். ருத்ர ஆகச்சது, அங்கேருந்து ருத்ரம் வந்துட்டானா. அதுதான் சொல்ற தஸ்மை தத்வா யயோ ஸ்வர்க்கம் தே சத்ர பரிசேஷிதம் தம் கஸ்தித்தே ஸ்வீகரிஷ்யந்தம் புருஷா கிருஷ்ண தர்சனா உவாச்சோத்தரத்தோபேத்யம் மமேதம் வாஸ்துகம் வசு. கண்ணங்கரையில்னு வந்துட்டு அந்த ருத்ரன் வந்துட்டு என்னடா இதெல்லாம் நீ எடுத்து போற அப்படின்னு, இல்ல அங்கிரசெல்லாம் எனக்கு கொடுத்துட்டா, மீண்டு போனதெல்லாம் நீ எடுத்து போயிடும், இந்த தனம் எல்லாம் உனக்கு தானே எனக்கு கொடுத்துட்டா அப்படின்னா, அவ எப்படா உனக்கு கொடுக்க முடியும், யாகத்துல மீண்டு போனது மொத்தம் ருத்ரனுக்கு தான், என்னுடையது தானே, இது ஏற்கனவே ரிஷிகள்லாம் போட்ட அக்ரிமெண்ட் ஆச்சு. இப்ப தட்ச பிரஜாபதி யாகத்துல இருந்து யாகத்துல மீண்டு போறது, கட்டியில விட்டுட்டு போறது எல்லாமே ருத்ரனுக்கு ஆச்சு, நீ எப்படி எடுத்து போலாம், ஆகையில நீ எடுத்தும் போகக்கூடாது.
அப்படின்ட்டா. இப்ப என்ன பண்றது? அதான் ஒரு சுவாரஸ்யம் இங்க நடந்ததுதான் பார்க்கணும். ருத்ராகச்சதி சோப்ரமீதி மமவா இமே பசவஹா, இமே பசவஹா மம, இதெல்லாம் என்னுடையது தானே இது, இத்தியதுஹும். இப்படி சொன்ன உடனே மக்கியம் இமா நித்ய பிரவீத்து, ஐயோ நீ சொல்றிய அவ அங்கிரசுகள் தானே இந்த சொத்து மொத்தம், அவ மக்கியம்னு சொல்லிட்டு என்னுடையதுன்னு அவ சொல்லிட்டு போயிட்டாளே, இப்ப என்னுடையதா யார் பேசு? மீந்து போனதெல்லாம் ருத்ரந்துன்றது அது அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சாசனம். மீந்து போனத நீ எடுத்துக்கோன்னு அங்கிரசு சொல்லிட்டு போயிட்டா, அவாதான் சத்திரயாகம் பண்ணவா, மஹ்யமிமானு என்னுடையதுன்னு சொல்லியிருக்க. சத்யத்யத்யப்ரவீத்து யத்யஜ்ஞ வாஸ்தௌ ஹீயதே மம வைததிதி, யஜ்ஞ வாஸ்தௌ ஹீயதே, இந்த யாகத்துல எது எதெல்லாம் மீந்து போறதோ மொத்தம் என்னுடையது தான் தானே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இப்படிதானே சொல்லியிருக்கு. அப்போ தத்யஜ்ஞ வாஸ்துன்னு இப்ப இந்த வாஸ்துல மீந்து போனது எனக்கு தான் வரணுமே தவிர உனக்கு வரக்கூடாது, நீ எடுத்தும் போறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ருத்ரன் சொல்லிவிட்டேறான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, உவாச்சோத்தரதோ மமேதகம் மமேதம் வாஸ்துகம் வசு மமேதம் ரிஷிபிர் தத்தம் இதி தர்ஹி ஸ்மமானவா. ருத்ரன் சொல்ற மொத்த ரிஷிகளுமா சேர்ந்து அக்ரிமெண்டே இப்படிதான், யார் யாகம் பண்ணாலும் யாகம் பண்றதுல மீந்து போறது மொத்தம் ருத்ரனுக்குன்னு தான் சொல்லியிருக்கு. இப்ப ரிஷிகளால கொடுத்ததை இவரால மாத்த முடியாது. யாகம் பண்றதுன்னாக்க புதுசா வந்து தான் எதுவும் பண்ணக்கூடாது, ஏற்கனவே என்ன இது இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கணுமே தவிர மாத்தக்கூடாது. அப்ப என்ன சொல்றது அப்படின்னா, சான்னௌ தே பிதரி பிரஷ்னஹ பிரட்டவான் பிதரம் ததா. சரி, அப்போ ருத்ரன் சொன்னேரான், நீயும் அங்கிரசு அல்லாடின்னு இருக்கச்சே யாகத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாத அல்லாடின்னு இருக்கச்சே வைஷ்ணதேவ சூக்தத்தை அவளுக்கு தெரிவிச்சு யாகத்தை முடிக்க வச்சிருக்க, அவ அங்கிரசுகள் உனக்கு கொடுத்துருக்கா, ஆனா ரூல் பிரகாரம் பார்த்தோம்னா எனக்கு தான் இந்த சொத்து வரணும். இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இதெல்லாம் ஒரு விவாதம் ஏற்படுறது, உனக்கு இந்த வைஷ்ணதேவ சூக்தத்தை வழியில சொத்தை சம்பாதிக்கலாம்னு உங்க அப்பா சொல்லி கொடுத்தார, அவருடையே போய் கேளு. இப்ப நான் நேர் சொன்ன மாதிரி நான் அங்கிரசுகளுக்கு அவ அல்லாடிந்தா அவளுக்கு இந்த வைஷ்ணதேவ சூக்தத்தை நான் சொல்லி அந்த யாகத்தை முடிக்க வச்சு அவளை சொர்க்கத்துக்கு போக வைப்பேன், போகச்ச எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா, ஆனா ருத்ரன் வந்து என் பங்குதான் இது, நான் வந்து மீட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்ப நான் என்ன பண்றது? ருத்ரன் சொல்றது வாஸ்தவமா என்னன்றத உண்மையே கேட்டு வர சொல்ற ருத்ரனும் அப்படின்னு அவ அப்பாண்ட வந்து சொல்றா. நான் பாக்க உவாச்சோத்தரதோ மமேதம் வாஸ்துகம் வதும். அப்போ அவ பிதர அவ அப்பா சொல்றான், யஜ்ஞ வாஸ்துகதம் சர்வம் உச்சிஷ்டம் ரிஷய க்வஜதே சக்ரோர் விபாகம் ருத்ராய சதேவ சர்வமர்ஹதி. இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல, அந்த அங்கிரசுகள் வேற ஏதானா ஒரு பிரகாரத்துல உனக்கு ஏதானா ஒரு சொத்து கொடுத்துட்டு போவான்னு நினைச்சேன், யஜ்ஞசிஷ்டமா இருக்கிறது மொத்தம் ஒன்னுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் ருத்ரம் வந்து கேட்டான்னாக்க அது ஏற்கனவே ரிஷிகளால ஒரு நிர்ணயம் பண்ணப்பட்ட விஷயம். யஜ்ஞ வாஸ்துகதம் சர்வம் உச்சிஷ்டம் ரிஷய க்வஜதி சக்ரூர் விபாகம் ருத்ராய சதேவா சர்வமர்ஹதி. அது எல்லாம் ருத்ரனுக்குன்னு தான் ஏற்கனவே விபாகம் பண்ணப்பட்டது, அவந்துதான்ப்பா அதுல போய் நீ ஆசைப்படாத, உன் பங்குன்னு நினைக்காத நீன்னு சொல்லிட்டேர் அவ அவ அப்பா. நாபாகரும் அதே விஷயத்த வந்து அப்படியே சொல்ற, வாஸ்தவம் தான் உம்முடையதான சொத்து, நாபாக சம்பிரணம்யாக தவேச கில வாஸ்துகம் இத்தியாகமே பிதா பிரம்மன்னே சிரசாத்வம் துவாம் பிரசாதையே. எங்க அப்பா இடத்துல போய் கேட்டேன்தானே, எல்லாம் உம்முடைய சொத்து தான்னு சொல்லிட்ட, நான் இதுல போய்
உம்ம சொத்துல என்னுடையதுன்னு நினைச்சுட்டு நான் எடுத்து போறதுக்கு பிரயத்னப்பட்டன, பெரிய தப்புதான், என்ன க்ஷமிக்கணும்னு சிரசா துவாம் பிரசாதையே ருத்ரனை வணங்கி இவர் பாவம் நாவுக்காக சொல்லிட்டு இப்ப என்ன ஆயிப்போச்சு, இவருக்குன்னு ஏற்பட்ட அப்பா சொத்தும் கிடைக்கல, ஏன்னா அது அண்ணன் தம்பி பங்கு போட்டும் போயிட்டான், அப்பா தான் உனக்கு இருக்கார் அவர் தான் சொத்துன்னு சொல்லிட்டு இவரை ஏமாத்திட்டார், அப்பா காண்பிச்ச வழியிலையானா ஒரு சொத்து வரட்டுமே பார்த்தவனாக்க அந்த சொத்துக்கும் பங்குக்கும் ருத்ரம் வந்துட்டாங்க, யாரதோ சொத்து, அது யாரதோ சொத்தை யாருக்கும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது, அதுவும் இல்லாத போயிடுத்து. சரி என்ன பண்றது, யத்தே பிதா வதத்து தர்மம் கொஞ்ச சத்தியம் பிரபாஷசே. இப்ப இவர் ருத்ரனை வந்து அப்பாவுக்கு போய் கேட்டுவான்னு ருத்ரன் சொல்லச்சே, அப்பா ஒண்ணு அப்பாவும் பொய் சொல்லிருக்கலாம், என்ன பொய்ன்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அங்கிரசெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாப்பா, மீதி யாகங்கள்ல வேணா ருத்ரனுடைய பாகமா இருக்கலாம், யாரெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போறாளோ விட்டுட்டு போனாக்கா அது வேணா ருத்ரனுடைய பாகமா இருக்கலாம், இது இன்னொருத்தருக்குன்னு உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாக்கா அப்பா அதுல போய் ருத்ரன் எப்படி பங்கு போடுறது, ருத்ரனுடைய பாகமா ஆகாதுன்னு அவர் சொல்லிருக்கலாம். அவரும் அப்படி சொல்லல, இல்ல அதையே கூட இல்ல இல்ல எங்க அப்பா என்னுடையதுன்னு தான் சொன்னார்னு கூட ருத்ரனோட இவர் வந்து நாபாக பொய்யும் சொல்லல, ரெண்டு பேருமே பிராமாணிகமா இருந்துட்டா, ஏன்னா இது உலக வழக்கம், மீந்து போற சாமான் மொத்தம் மீந்து போறது மொத்தமே ருத்ரன் தான், இவன் இப்படி பண்ண போறான்னு நான் நினைக்கல, வேற ஏதோ பிரகாரமா உனக்கு கொடுக்க போறான்னுட்டு தான் நான் இந்த வைத்தியமான சூத்திரத்தை உபதேசம் பண்ண சொல்லி சொன்னான்னு இப்ப சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லைன்னு எங்க அப்பா சொல்லிட்டு, இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் கேட்டு இந்த நாபாகரும் நாபாகருடைய தகப்பனராக மனோர் ரெண்டு பேருமே பிராமாணிகமாக நடந்ததை கேட்ட உடனே, எத்தே பிதாவத தர்மம் துவஞ்ச சத்தியம் பிரபாஷத்தே, அப்பாவும் தர்மத்தை சொன்னார் நீயும் அந்த சத்தியத்தை அப்படியே சொல்ற, ததாமிதே மந்திர திருஷே ஞானம் பிரம்ம சனாதனம், உனக்கு நான் வேற ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற, அதுக்கப்புறமா தஸ்மா ஏதம் மந்திரஸ்ராவமஜுஹோதி. இதுல வேதம் வேற விஷயமா போறது, இவனுக்கு வேற பிரகாரமாக அந்த ருத்ரன் பிரீத்தி அடைஞ்சு இந்த யஜ்ய பாகத்துல இவருக்கு கொடுத்தாருன்றது பத்தி வருது. ஆனா இப்ப பாகவதத்துல சொல்லச்சே என்ன பண்ணாருன்னா, அந்த ருத்ரன் இதெல்லாம் இருக்கட்டும், இந்த சொத்தை பத்தி உனக்கு என்ன வந்து நான் பிரம்ம வித்யைய உனக்கு உபதேசம் பண்றேன் நானு, இத கேட்டுக்கோ என்ன சொன்னேன், ததாமிதே மந்திர திசை ஞானம் பிரம்ம சனாதனம், இந்த சொத்தெல்லாம் அழியக்கூடிய சொத்து, அழிவில்லாத சொத்தாக இருந்திருக்கிற பிரம்ம வித்தியை உனக்கு கொடுக்குறேன், கிரகாண திரவிணம் தத்தம் மாத்திரே பரிசேஷிதம். பிரம்ம வித்தியை கொடுத்தா என்ன ஆக போறது, இந்த ஜென்மால நான் என்ன பண்றது, நான் கஷ்டப்பட்டுதானே இருக்கணும்னா போன போயிட்டு போறது, இந்த சத்திரத்துல எனக்கு கொடுத்தத நான் உனக்கு கொடுக்குறேன், நீ உனக்கு கொடுத்ததா நினைச்சுக்காத, எனக்கு கொடுத்தத நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிருந்தேன், யுக்துத்தாம் தர்ஹிதோ ருத்ரஹாம் பகவான் சத்யவத்சலா, இப்படி அந்த சிவபெருமான் சொல்லிட்டு அந்தர்தானம் ஆயிட்டாராம். இது ஒரு அற்புதமான சரித்திரம், இந்த சரித்திரத்தை ஏதத் சம்ஸ்மரே பிராத்தா சாயஞ்ச சுசமாஹிதா, இந்த சரித்திரத்தை யார் ஒருவன் கார்த்தாலையும் சாயங்காலமும் இதுல ஒரு ஸ்ரத்தையோட நினைக்கிறவாளாக இருந்திருக்காளோ, கவிர் பவதி மந்திரஜா கதிஞ்சைவ ததாத்மனஹான, அவள்லாம் பெரிய வித்வானா ஆயிடுவா, அவள்தான் பெரிய விவேகியாக ஆயிடுவா, அவள்லாம் அவள்லாம் பிரம்மவித்தாக ஆயிடுவா, அவள்லாம் மோட்சத்தையே அடைவா என்பதாக சொல்ற. இது நாபாகருடைய பிரத்தாந்தம், நாபாகருடைய குமாரர் அம்பரீஷர், அம்பரீஷர் மகாபாகவத அவர் கிருதி, அவருக்கு வந்து
இந்த பிரம்மவேத்தா இருக்கிறவாளுடைய சாபம் கூட அவரை ஒண்ணும் பண்ணாது. அப்பேற்பட்ட பரம பாகவதரான அம்பரீஷருடைய விருத்தாந்தத்தை அடுத்ததாக சொல்ல போறேன். நாம அம்பரீஷருடைய விருத்தாந்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த நாபாங்கருடைய விருத்தாந்தத்துல பார்த்தோம்னாக்க ஒரு விஷயம் நிச்சயமா தெரியுது. அப்பா அம்மா இந்த பெற்றோர்களாக இருந்திருக்கிறவ வஞ்சனை இல்லாத பசங்களுக்கு தன்னுடைய சொத்தை பாகம் பண்ணி கொடுக்கணும். இது ரொம்ப அவசியமான விஷயம். இவன் கூட இருந்துருக்கான், இல்ல அவன் அமெரிக்கால தானே இருந்துருக்கான், அவனுக்கு நிறைய சொத்து இருந்துருக்கு, இங்க இருக்கவனுக்கு ஒன்னும் இல்ல, அங்க ஏகமா சம்பாதிக்கிறான், அவனுக்கு அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னா இவா கொடுக்கச்சே எல்லாருக்கும் சமமா தான் கொடுக்கணும். அங்க இருக்கிறவன் எனக்கு வாண்டான், எனக்கு அங்க இருக்கிறதே எனக்கு போறோம், இந்த ஊர்ல இருக்கிறது வாண்டான்னு அவன் சொன்னாக்காதான் சொல்லாமே தவிர இவா பண்றது பண்ணணும். சாசனம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் பக்கத்துல இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த உயிர் எழுதி வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பிராமணிகமாக இருக்கணும் என்பதை இந்த நாபாங்கருடைய விருத்தாந்தம் மூலமாக இன்றைய வாழ்க்கை முறைக்கு மகரிஷி நமக்கு உபதேசம் பண்ற. அப்ப நம்ம எல்லாம் சீனியர் சிட்டிசனா தானே நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். இத மனசுல வச்சுக்கணும். பெருமாள் இப்படிப்பட்ட மகான்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படியாக பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதா பி கே சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.